ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெபிடிஸ் தமிழ் சேனல். ஓகே மக்களை, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ் இல்லாத ஒரு அஞ்சு தரமான ஹாலிவுட் மூவிஸ் வந்து இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கணும், பட் ஒரு சில காரணங்களாக தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் யாரும் தப்பாத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, பயக்குள்ளே போனால் போதுன்னு மன்னிச்சு விட்ருங்க. ஓகே மக்களே, ஓகே, இந்த மூவிஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கிரியேட்டாக இருந்த பெல் பட்டன் நம்பிக்கை செட் பண்ணி வச்சுங்க. அவதான் நாங்க போற வீடியோஸ்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே மக்களே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல பிப்தா பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி, கார்ஸ் ஆஃப் தி நன். இந்த படம் வந்து ஹாரர் மூவி அப்படின்னு அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. இந்த படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாரர் எங்க இருக்கு அப்படின்றத வந்து தேட வேண்டியதா இருக்கும். தேடினாலும் கிடைக்காத மக்களே, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். ஓகே, இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து ஒன்லி 2.8 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் 10-க்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நான் பேசுறதும் சரி, நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதும் சரி, டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் என்ன இந்த படத்தை பற்றிலாம் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ பண்ண வேண்டியது என் கடமைங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னால் தானே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இதை ரிவ்யூ பண்ணி போகிறேன். ஸோ டோட்டலாக இந்த படத்தை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தா பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி மூவி, த நட் கிராக்கர் அண்ட் த ஃபோர் ரீம்ஸ். இந்த படத்துக்கு IMDb-லிருந்து 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே, இந்த படத்தோட ஒன்னிங் ஸ்டோரி என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான குட்டி பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளுக்கு வந்து பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அண்ட் ஒரு அப்பா இருக்கார், அம்மா மட்டும் கிடையாதுங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்குன்னு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சாவி வேணும். அந்த சாவியை தேடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான வேர்ல்டு, ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டுக்குள்ளே வந்து போகிறா. அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாண்டியாக்குள்ளே அந்த டோருக்குள்ளே போனோடனே இன்னொரு உலகம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூம்குள்ளே போனோடனே இன்னொரு உலகம் வரும். அந்த உலகத்துக்குள்ளே போய் அவள் அந்த சாவியை வந்து கண்டுபிடிச்சாகணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே அவள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாமே அங்கே வந்து சும்மா தரமான சம்பவமாக வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுறா, கடைசியில் அந்த கீயை கண்டுபிடிச்சாலாம் இல்லையா, அந்த உலகத்தில் அவளுக்கு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான போகும். பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டி பசங்களுக்கு பிடிச்சா மாதிரி, கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபேண்டசியாக பார்க்குறவங்களும் சரி, ஒரு தடவை பார்க்கலாம். அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படமாக வந்து இருக்கும். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அஃபீஷியல் டப்பிங் தான். ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி, ஸ்டார் வார்ஸ் த ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர். இந்த படத்துக்கு IMDb-லிருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஸ்டார் வார்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், இது ஸ்டார் வார்ஸோட 9th பார்ட் அப்படின்றது. ஸோ இந்த படத்தோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தா மட்டுமே இந்த படம் வந்து புரியும். ஸோ இந்த படத்தோட கதையை நான் சொன்னாலும் வந்து உங்களுக்கு புரியாது. அதாவது நீங்கள் ஸ்டார் வார்ஸ் முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் பார்த்துட்டு கண்டினியூஸாக வந்தீங்கன்னா, இந்த படத்தில் என்ன நடக்க போகுது, என்ன எண்டிங் இருக்க போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த படங்களை பார்த்துட்டு வந்து இந்த படங்களை ட்ரை பண்ணுங்கள், சாரி இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது தமிழ் டப்பிங்கு. ஸோ இந்த படம் நீங்கள் 100% பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவி, கிளாஸ். இந்த படத்துக்கு IMDb-லிருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மகளே. நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து புரூஸ் வில்ஸ்க்கு ஒரு விதமான சூப்பர் பவர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்னோட படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல நம்ம ஜேம்ஸ் மெக்காய்க்கு வந்து 24 மல்டிபர்சனாலிட்டி, ஐயோ வாய் வளருதே, மல்டி பர்சனாலிட்டிஸ் வந்து இருக்கும். அதாவது அன்னியின் படத்துல இருக்கிற மாதிரி அவருக்குள்ள 24 கேரக்டர் இருக்கும். அதை வந்து அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சண்டை போடுறதாங்க இந்த படம் கிளாஸ். ஸோ இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மீட் பண்ண வச்சு அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. ஸோ இவங்க சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயம் பண்ணின்னு இருக்காங்க. அதனால அவங்களை தூக்கி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போடுறாங்க. அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் நம்மளோட சாமுவேல் ஜாக்சன் வந்து இருக்காரு. அவர் ஒரு தனி முக்கியமான கேரக்டர். ஸோ அவர் தான் இந்த படத்தில் வில்லன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இவங்க மூணு பேருக்குமே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க அங்கே என்னென்ன மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்குது, அண்ட் என்னென்ன சூப்பர் பவர்ஸ், அதாவது சூப்பர் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பண்றாங்க, இவங்க உண்மையிலே சூப்பர் ஹீரோவா இல்ல இவங்க சூப்பர் வில்லன்ஸா இல்ல இவங்க பைத்தியக்காரங்களா அப்படின்னு அவங்களுக்கு இந்த புரிய வைக்கிறதா இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம் மகளே. ஓகே, இந்த படம் வந்து பாக்குறேன்னா பார்க்குறதுக்கு ஒரு தரமான படம் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை.
நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி த நைஸ் கைஸ். இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல மொத்தம் ரெண்டு ஹீரோ, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஏஜென்டா இருக்காங்க, பார்ட்னர்ஸ் தான். அவங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆயிடுறா. அந்த பொண்ணை தேடி இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஸோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து தான் இந்த படத்தில் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். படத்தில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அஃபீஷியல் டப்பிங்கில் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே மக்களே, இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.